சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் ஆறாவது நாளாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி அரசின் உத்தரவின்படி கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரியாக செயல்பட்டு வருகிறது. இங்கு பணியாற்றும் இளநிலை பயிற்சி மருத்துவர்கள் கடந்த 8 மாதமாக ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை என கூறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று பல்கலைக்கழக மருத்துவமனை வளாகத்தில் பதாகைகளை ஏந்தியபடி தரையில் மண்டியிட்டு முழக்கங்களை எழுப்பினர். மற்ற அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ மாணவர்களுக்கு வழங்கப்படுவதைப் போல 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. மஞ்சள் நீராட்டு விழாவிற்கு பாரம்பரிய முறைப்படி பறை இசை மேளத்துடன் மாட்டு வண்டியில் சீர்வரிசை கொண்டுவரப்பட்டது. அனைவரையும் கவர்ந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தைச் சேர்ந்த அபிதாவிற்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இதற்காக அவரது தாய்மாமன் பிரபு சின்னசேலம் வி அம்பலம் கிராமத்தில் இருந்து உறவினர்களுடன் மாட்டு வண்டியில் சீர்வரிசையை எடுத்து வந்தார். பின்னர் அபிதாவும் அதே மாட்டு வண்டியில் ஊர்வலமாக விழா மண்டபத்தை சென்றடைந்தார். அங்கு தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் பல்வேறு படங்களுடன் விழா மேடை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 18 வயது சிறுத்தை உயிரிழந்துள்ளது. ஊழியர்கள் 76 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ள சூழலில் வரும் 31ஆம் தேதி வரை வண்டலூர் பூங்கா மூடப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி ஆண் சிங்கம் ஒன்று உணவு குழாய் பிரச்சினையால் உயிரிழந்ததாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்தது. அந்த சிங்கத்திற்கு கொரோனா பாதிப்பு இருக்கிறதா என்று அறிய மாதிரிகள் அனுப்பப்பட்டுள்ளன. கடந்த 2 நாட்களாக சிங்கம், புலி, வெள்ளைப்புலி, சிறுத்தை போன்ற விலங்குகளுக்கு கொரோனா தொற்று உள்ளதா என்று கண்டறிய தனித்தனி கூண்டில் அடைத்து மாதிரிகளை எடுத்தனர். இந்த நிலையில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள கூண்டில் அடைக்கும் பொழுது கூண்டில் சிக்கி சிறுத்தை ஒன்று உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. கொரோனா பரவல் அதிகரிப்பால் சென்னை சர்வதேச விமான நிலையம் மற்றும் உள்நாட்டு முனையங்களில் பணியாற்றும் ஊழியர்களில் 50% ஊழியர்கள் மட்டுமே சுழற்சி முறையில் பணிக்கு வர உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் நிர்வாகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சுமார் 1,500 ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். இதில் 70-க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விமான நிலைய ஊழியர்கள் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அவர்களில் சுழற்சி முறையில் 50% ஊழியர்களை பணிக்கு வர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை இந்த நடைமுறை அமலில் இருக்கும் என்றும் விமான நிலைய இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக பக்வந்த் மான் அறிவிக்கப்பட்டுள்ளார். பஞ்சாப் சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி 20ஆம் தேதி நடைபெறும் நிலையில் ஆம் ஆத்மி கட்சியும் களமிறங்கியுள்ளது. இந்நிலையில் பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் முதலமைச்சர் வேட்பாளராக பக்வந்த் மான் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். பஞ்சாப் மாநில ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரான பக்வந்த் சங்ரூர் தொகுதிக்கான மக்களவை உறுப்பினராகவும் உள்ளார். சிக்கிமில் கடும் உறைபனிக்கு மத்தியில் இந்தோ திபெத் எல்லை போலீசார் கைப்பந்து விளையாடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. எல்லையை ஒட்டி 14,000 அடி உயரத்தில் மலை மீது அமைந்துள்ள அந்த முகாமை சுற்றிலும் பல அடி உயரத்திற்கு வெண்பனி படர்ந்து காணப்படுகிறது. தொடர்ந்து பனி பெய்து வரும் நிலையில் இந்தோ திபெத் எல்லை போலீசார் இரு பிரிவுகளாக பிரிந்து குளிரை தாங்கும் வகையில் உடையணிந்து உற்சாகமாக கைப்பந்து விளையாடி மகிழ்ந்துள்ளனர். கேரளாவில் பெயிண்டிங் தொழில் செய்து வந்த சதானந்தன் என்பவர் வாங்கிய லாட்டரிக்கு 12 கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டதால் அவர் திக்குமுக்காடி போனார். கோட்டயம் மாவட்டம் குடையம்பாடி என்ற இடத்தில் சதானந்தன் அவரது மனைவி ராஜம்மா மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்தார். கிறிஸ்துமஸ் புத்தாண்டை ஒட்டி லாட்டரியில் முதல் பரிசு 12 கோடி ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் இறைச்சி வாங்குவதற்காக கடைக்கு சென்ற சதானந்தன் 300 ரூபாய் பணம் கொடுத்து லாட்டரி டிக்கெட்டை வாங்கினார். அன்று பிற்பகலிலேயே லாட்டரிக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டதில் சதானந்தனின் டிக்கெட்டுக்கு முதல் பரிசு அறிவிக்கப்பட்டது. இதனால் மகிழ்ச்சியில் மூழ்கிய அவர் அருகிலுள்ள பாரத ஸ்டேட் வங்கி கிளைக்கு சென்று லாட்டரி டிக்கெட்டை அளித்து பணத்தை பெற்றார். லாட்டரியில் கிடைத்த பணத்தில் கடனை அடைத்துவிட்டு மீத தொகையை தனது குழந்தைகளுக்காக செலவிடப் போவதாக அறிவித்துள்ளார். டோங்காவில் எரிமலை வெடிப்பால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து செயற்கைக்கோள் எடுத்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள டோங்கா நாட்டில்
கடலுக்கடியில் உள்ள ஹங்கா தொங்கா எரிமலை வெடித்து சிதறியதால் சுனாமி ஏற்பட்டது. இந்நிலையில் எரிமலை வெடிப்பால் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் சாம்பலாக காட்சியளிக்கிறது. பெரும்பாலான வீடுகள் மற்றும் கட்டடங்கள் முழுவதும் சாம்பல் பரவி உள்ளது. எரிமலை வெடிப்பால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த செயற்கைக்கோள் படங்களை மேக்ஸர் டெக்னாலஜிஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது.